அனைவருக்கும் ஆத்மிக் ஞானகுருவின் அன்பு வணக்கங்கள். குருநாதரை கண்டுபிடிக்கும் விதம் பற்றி சில பதிவுகளில் நாம் பேசியிருக்கிறோம். குருநாதரை மிக எளிமையாக கண்டுபிடித்து விடலாம். நம்ம நினச்சா போதும், நம்மளுடைய குருநாதர் யார், நமக்கு வேணும், அவரை பார்க்கணும் அப்படின்னு நம்ம நினச்சாலே போதும், நம்மளுடைய குருநாதர் நமக்கு முன் வந்து விடுவார் ஏதாவது ஒரு ரூபத்தில். இதுக்கு நிறைய வழிமுறை சொல்லியிருக்கோம். அருகில் இருக்கும் ஜீவசமாதியில் சென்று தொடர்ந்து வழிபடுவது, அல்லது ஏதாவது ஒரு சித்தரை சிக்கனை பிடித்து கொள்வது அப்படிலாம் நம்ம சொல்லியிருக்கிறோம். குருநாதரை கண்டுபிடிப்பதற்கு இன்னும் ஒரு வழி, தக்ஷாமூர்த்தி சிலைக்கு முன்னால் ஏதாவது ஒரு ஆலயத்திற்கு சென்று தக்ஷாமூர்த்திக்கு முன்னாடி அமர்ந்து அவரிடம் பிரார்த்தனை செய்வது அல்லது தியானம் செய்வது. என்னுடைய குருநாதர் எனக்கு வேணும், அவர் யாருன்னு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி அவருக்கு முன்னாடி பிரார்த்தனை செய்தால் உங்களுடைய குருநாதர் உங்களுக்கு கிடைப்பார். இது ஒரு வழி. இது குருநாதரை கண்டுபிடிப்பதற்கான வழிமுறைகள். குருநாதர் யாருன்னு தெரிஞ்ச பிறகு அவருடைய மூலம் எது, அவர் எப்படி இருக்கார், அது இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாமல், அவரை பற்றி விமர்சனம் பண்ணாமல், அவர் அப்படியே குருநாதராக ஏற்றுக்கொண்டு அவரையே வழிபட்டு அவர் கூடவே வாழ்கிறது தான் நல்ல முறை. இப்படி செய்யும்போது கடைசியில் கொஞ்ச நாள் கழித்து உண்மையான குருநாதர்னு ஒருத்தர் கிடைப்பார். இதை போட்டு குழப்பிக்காதீங்க, மிக தெளிவாக சொல்கிறேன். குருநாதர் யாருன்னு ஒரு வழியில் போய் நம்ம குருநாதரை நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த குருநாதரை கண்டுபிடித்து அந்த ஆன்மீகத்தில் பயணம் செய்கிற போது கடைசியில் உண்மையான குருநாதர் யாருன்னு தெரியும். உண்மையான குருநாதர் உங்களுடைய மனசாட்சி தான். இது எடுத்த உடனே நம்மளால் அதை ஏற்றுக்க முடியாது. அதை எப்படி நம்ம மனசு நமக்கு குருவாக இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வந்துடும். உண்மையிலேயே குருநாதர் என்பவர் நம்மளுடைய மனம்தான் குருநாதர். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு குருநாதர் உங்களுக்கு கைட் பண்ணுவார். அவர் உண்மையான உங்களுடைய குருநாதர். அவர் நல்லா புரிஞ்சுக்கங்க, குருவை கண்டுபிடிப்பதற்கு ஒரு குரு தேவைப்படுகிறார், அது அருகில் உள்ள ஜீவசமாதி அல்லது ஏதாவது ஒரு சித்தர். அவர் மூலமாக ஒரு குருநாதரை நீங்கள் கண்டுபிடிப்பீங்க, அவரோட ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பீங்க. பண்ணிகிட்டே இருக்கும்போது இறுதியில் உங்களுடைய உண்மையான குருநாதர் உங்களுடைய மனம்தான் என்று அவர் சுட்டி காட்டுவார். இது ஆன்மீக பயணத்தின் கடைசியில் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். மனசு எப்படி குருநாதர் ஆக முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு எல்லாம் எல்லாம் நம்ம கேட்போம். நம்ம மனசு எப்படிப்பா நமக்கு குருநாதராக இருக்க முடியும் அப்படின்னா, நமக்கு யார் குருநாதராக இருந்தாலும் அவங்களுக்கு தெரியாமல் தவறுகள் செய்வதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் மனசுக்கு தெரியாமல் நம்ம எந்த தவறுமே செய்ய முடியாது. என்ன செஞ்சாலும் நம்ம கூடையே இருந்து நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிற ஒரு குருநாதர் நம்மளுடைய மனம். இதை ஏற்றுக்கொள்வதற்கோ புரிந்து கொள்வதற்கோ இன்னொரு குருநாதர் தேவைப்படுகிறார். அந்த குருநாதரை காட்டுவதற்கு இன்னொரு குருநாதர் தேவைப்படுகிறார். இது கொஞ்சம் குழப்பமாக இருக்கும், ஆழமாக புரிந்து கொண்டால் இது ஒரு மிகப்பெரிய ஞானம். அந்த ஸ்டேஜுக்கு நம்மெல்லாம் வரணும், அந்த இடத்துக்கு வரணும். அப்படி வருகிற பொழுது நமது மனம் நம்மை அருமையாக கைட் பண்ணும். இப்போ நம்ம புலம்புறோம் இல்லையா, மனசு கேட்க மாட்டேங்குது, என் மனசு அப்படி இருக்க சொல்லுது, என் மனசு இப்படி இருக்க சொல்லுது அப்படின்னு சொல்லுது. இதையெல்லாம் நம்ம கேட்குறோம், நம்ம மனசு சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த மனம் மிகச்சரியாக நம்மை இயக்குகிறது பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜ் தான் மிக உயர்ந்த நிலை. நம்மளுடைய மனம் நம்மை மிகச்சரியாக இயக்குகிற ஒரு நிலை. அதனால தான் மனம்தான் நம்மளுடைய குருநாதர் என்று பல சித்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதை தான் பிடிச்சுக்கிறனோம், அதை விட்டுட்டு என்னை குருநாதராக நீங்கள் நினைப்பதோ சொல்வதோ தவறு. இந்த இடத்துல ஞானகுரு அப்படிங்கிறவர் உங்களுக்கு குருநாதரே இல்லை, உங்களுக்கு ஒரு வழிகாட்டி. நீங்கள் ஒரு பாடப்புத்தகம் வாங்கியிருக்கிறீங்க, அந்த பாடப்புத்தகத்துக்கான நோட்ஸ் அவ்வளோதான், ஒரு வழிப்போக்கன்.
ஊருக்கு போகிறதுக்காக நீங்கள் நிற்கிறீங்க. அந்த ஊரை அடையாளம் காட்டுகிற மிகச் சாதாரண வழிப்போக்கன்தான் நான். நான் குருநாதர் அல்ல. என்னை குருநாதராக நினைத்து கொண்டு என் காலில் விழுவது, என்னை அந்த ரேஞ்சுக்கு வச்சு பார்க்காதீங்க தயவுசெய்து. நான் இதை ஏன் தெளிவுபடுத்துகிறேன்னா, எல்லாரும் உயர்வடையணும். நீங்கள் எல்லாரும் இந்த ஆன்மீக பாதையில் மிக உயரத்திற்கு வர வேண்டும் என்கிற எண்ணத்தில் இதை மிக தெளிவாக சொல்கிறேன். ஒரு குறுகிய வட்டத்தில் நம்ம லாக் ஆகிடக்கூடாது, ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும், தொடர்ந்து முன்னேறிக்கொண்டே இருக்கணும். இதில் புரிதல் என்பது மிக மிக முக்கியம், அவசியம். இந்த புரிதலை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சொல்கிறேன். இந்த இடத்துல நான் மிகச் சாதாரண ஒரு வழிபோக்கன், உங்களுக்கு வழிகாட்டுகிற ஒரு வழிகாட்டி, அவ்வளோதான். ஒரு டீச்சர், ஒரு ஆசிரியராக இருந்து உங்களை வழி நடத்துகிறேன், உங்களுக்கு வழிகாட்டுகிறேன். வழிப்போக்கன் நமக்கு குருநாதர் ஆக முடியாது. அதனால் அதை தயவு செய்து அதை நீக்கிருங்க. குருநாதர் என்று அழைப்பதோ குருநாதராக என்று நினைப்பதோ தவறு. உங்களுக்கான குருநாதரை கண்டுபிடிப்பதற்கான சூட்சுமத்தை நான் சொல்லிக் கொடுத்து விட்டேன். உண்மையான குருநாதர் கிடைத்த பிறகு அவர் எதை அடையாளம் காட்டுவார் என்கிற ரகசியத்தையும் உங்களிடம் நான் சொல்லிவிட்டேன். இதை நீங்கள் சிக்கன பிடித்து கொண்டு ஆன்மீகத்திலும் லௌகீக வாழ்க்கையிலும் வெற்றி பெற வேண்டும். இதுதான் மிக மிக முக்கியமான ஒன்று. இதை மனதில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி.